சாப்பிட்டு குழந்தைக்கு என்ன பண்ண போறதோ உடம்புக்காகாதே அப்படிங்கிறதுனால அவளுக்கு என்ன வந்துடுச்சு, கோபம் தாங்கல. யசோதைக்கே கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே பார்த்தா ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணஸ்ய கோப்பியா ருஜிரம் வீட்சிய கௌமாரஜாபலம் சிருண்ணஞ்சா கிளதன் மாது இதி ஜோஜுஹு சமாகதாக பத்சாந்தி முஞ்சன் குஜித சமயே ரோஷசஞ்சாதஹாசஹா ஸ்தேயம் ஸ்வாத்வத்தி அத எதபிபயா கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி. இத்தனை புறத்தா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லிட்டு இருந்தா, தானே அனுபவிச்சுட்டா அவன் திருடத்தை பார்த்தோன்னே, அதனால கோபம் ஜாஸ்தியா போச்சு. இந்த கோபம் இன்னும் அதிகமா வளர்ந்து வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டவனா, யசோதையை பார்க்க வர ஆபரம் வருது, கண்ணனை பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும், கண்ணனை பார்க்கணும்னு வர ஆசை வருது, கண்ணனை வந்து பார்க்கறது அவனோட சீன்றது விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு யசோதை கிட்டக்கு வந்தாங்கன்னா உடனே ரிப்போர்ட் பண்றது, இதுதான் வேலை அங்க இருக்கிறவளுக்கு. எத்தனை பேர் என்ன பண்ணாவா, வசி முஞ்சன் குஜித சமயே என்னடி இது மாம் கண்ணுட்டி பிடிச்சி எடுத்து கட்டிருக்கேன் அது மாட்டி அவுத்து விட்டு போயிடுது, நான் கறக்க போறேன் பாலே இல்லை மடியில இப்படி பண்றது ஓம்புள்ள அப்படின்னா ரோஷ சஞ்சாதா கோபத்தினால மறைச்சேன்னா சிரிக்கிறான் நான் பார்த்து, இப்படி பயமுறுத்துறது என்ன என்ன பரியாசம் பண்றது, ஸ்தேயம் ஸ்வாத்வத்தி அத எதபிபயா கல்பிதை ஸ்தேய யோகை வச்சிருக்கிற வண்ணம் எல்லாம் இப்படி திருடி தொலைக்கணும் உன்புள்ள அப்படின்னு வந்து இவ கோபத்தோடு இருக்கிற சமயத்துல வந்து ரிப்போர்ட். இன்னொருத்தர் வந்தா கண்ணல் இலட்டு அத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை களத்தில் இட்டு என் நகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான் பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன் தன்னை அசோதை இனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. உன் புல்ற விஷமத்தை சிலத்தை சொல்ற எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது. என்ன பண்ணான் தெரியுமோ இல்லையோ, நேற்றுக்கு தான் என்ன நல்ல அதிரசங்கள்லாம் பண்ணி வச்சு லட்டு பண்ணி வச்சு சீடை என்ன வெள்ளைச்சீடை இந்த உப்பு சீடை சீடையெல்லாம் பண்ணி வச்சு அப்புறம் எள்ளு உரண்டையெல்லாம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தெய்வம் கோவலத்தில் இதுவாக கண்ணா இவருக்கு தெய்வத்துக்கு படைச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாங்கிற எண்ணத்தில் எல்லாம் பத்திரம் வச்சுட்டு வாசலில் போனேன்டி, நான் என்ன போனேன் உள்ள நோண்டிவிட்டான் புரிஞ்சுதா, உள்ள போய் என்ன பண்ணான் உரியை நோக்கி இதை எடுத்து சாப்பிட்டாது மாத்திரம் இல்ல பக்கத்துல இருக்கிற வெண்ணையும் இது கட்டிவிட்டான். கோபம் இப்படி எல்லாம் பண்றையாடா இன்னும் கோபம் தெரிஞ்சா. இன்னூத்தி வந்து அங்கேருந்து சொல்லில் அரிசி படி நங்காய் உன் பிள்ளை பத்தி சொன்னா உனக்கு கோபம் அப்படியே மூஞ்சி பொத்திக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ற வேலையை பார்த்தா நீ கவனிக்கவே மாட்டேங்கிற உன் பிள்ளைய. சூழலுடையன் உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொரு தீக்கி அவ் வலை கொடுத்து நல்ல நான் அவர் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. இந்த பார் இந்த பிள்ளை உன் பக்கத்தில் வந்துட்டு இருப்பார் சாது மாதிரி, இது என்ன பண்ணி தெரியுமா, நேற்று என் காலத்துக்கு வந்தது வந்த உடனே என் மகளை கூட்டுது, நீ வா கோபி வான்னு கூட்டுது, கூட்டோன்னா அவள் சின்னவள் பாவம் சரி கண்ணன் கூப்பிட்றான்னு ஒருத்தர் விளையாடுறது கூப்பிட்றான்னு அங்கேருந்து போச்சு. போன உடனே முதல் நாள் தான் கடைக்கு போய் நல்லா புதுசாக வலை வாழ்க்கு கூட்டிருந்தான் அழகா பேட்டமா நல்ல வலையெல்லாம் கூட்டியிருந்தேன். அந்த வலையை கழற்றி எல்லாத்தையும் கழகினான், கிழங்கு பார்க்கச்சு பின்பக்கம் கொல்ல பக்கத்தில் ஒத்தி நாவல் பழமோ பழமோன்னு கத்தினான், உடனே விழுந்தடிச்சுன்னு ஓடினான். அவகிட்ட இந்த வலையெல்லாம் கொடுத்தா அந்த நாவல்பழத்தை வாங்கினா சாப்பிட்டு இருக்கான். நான் அங்கேருந்து ஓடி வந்து கேட்டாக்க சிரிக்கிறான் அடி அடின்னு சிரிக்கிறான், என்ன பண்றது அப்படிங்கிறான். இப்படி பண்ண ஏன்டா பண்ணையான்னு கேட்கறாவ, அவர் சொல்றான் கண்ணன் நான் அல்ல என்ன நான் இல்ல என்னம்மா நீ வந்து இப்படி அவர் ரிப்போர்ட் பண்ணா நீ கேட்கறிய, அவளை பார்த்து கேட்கறான் அந்த கோபிய வந்து அங்கேருந்து புகார் செல்ல வந்துட்டிய, நீ கையில வளைய கண்டையா அல்லது நான் உன் வீட்டுல பூந்தது நீ பார்த்தையா அல்லது உன் மகளை பேர் சொல்லி அழைச்சேங்கிறிய அழைச்சத நீ பார்த்தையா அல்லது வளைய பயம் வளையெல்லாம் கேட்டேங்கிறிய கேட்டச்ச நீ கண்டுபிடிச்சியா என்ன. ஆக அப்ப பார்த்த போது பார்த்துருந்தா அப்ப என்ன பிடிச்சி பேசியிருந்தா கண்ணா இருக்கும், இப்ப வந்து அம்மாட்ட கண்ணா அப்படின் இது மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கே நீ அப்படிங்கிறான் இவன் தைரியமா. ஆக இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புகார் சொல்லாதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போச்சு. கோபம் தாங்க உடனே அவ பார்த்தா அத சாரியில இவளை எப்படியும் உன்னை எப்படியும் விடமாட்டேன், வெளியார் வீட்டுல போய் ஐயா போறது எனக்கு அவமானம் இருக்கு
ஆயினால் உன்னை கட்டி போட போறேன்ட்டாங்க. தெரிஞ்சா அவனை கட்டி போறது தீர்மானம் பண்ணிருக்கா. அதாவது சாய்க்கிறார், முகப்புரவருத்தம் நவநீதே வத்சாந்தி முஞ்சந்த மதோகாலே உலூகலே குத்ரஜிதாத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்துமியேக மாதா. சுவாமி தேசிகனே சாய்கிறார். என்ன முகப்புரவருத்தம் நவநீதே, ஒரு வீட்டில் தேடினா பரவாயில்ல, ஒரு வீட்டில் ஒரு தடவை தேடினா பரவாயில்ல. சரிஞ்சா எது எதை வீட்டு வச்சிருக்காலும் முழுக்கலும் ஆறவரில் எப்படித்தான் சாப்பிடாம மயமா என்னமா தெரிவிக்கிறதோ தெரியல, இப்படி திருடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வசான்மை அதோக காலே கண்ணுக்குட்டி கறந்து விட்டு பால் இல்லாமல் பண்ணிவிடுறான். சரி இவனை தட்டுறதுன்னு கட்டுறது பார்த்தா அங்கே ஒரு இது பொத்தல் உரம் கிடச்சிது, பொத்தல் உரலாக இருந்தாங்க ஒரு சௌரியம் கட்டுறதுக்கு. இப்படி கட்டுறதுக்கு போதா உள்ள ஓட்டைகளை விட்டு அண்ணா நல்லா இருக கட்டிவிடலாம். தெரிஞ்சா அதுக்காக என்ன பண்ணா உலூகலே கொத்தலை குத்திரச்சிதா ஆத்த புண்ணியன். அது ஏதோ ஜென்மாந்தத்தில் சுகுரம் பண்ணியிருக்கு, கண்ணனோட சேர்ந்து ஒரே கயத்தில் பிணைந்து இருக்கணுங்கிற ஒரு சுகுரத்தை பண்ணியிருக்காப்பு இருக்கு. அதை பார்த்து சந்தோஷம் சாமி ஜெய்கனுக்கு, குத்திரச்சிது ஆத்த புண்ணியங்கிறார். அது புண்ணியம் பண்ணியிருக்க அந்த உரல். தெரிஞ்சா பந்தும் சதாம், இவன் பேட்டவன் சதாம் பந்து, எல்லாருக்கும் பந்துவான். அப்பேற்பட்ட சர்வபந்துவா இருக்க முடியாத இந்த கண்ணனை வந்து மீகமாதா அப்படியே பார்த்தா, சரி இந்த குரல்ல கட்டி போட வேண்டியதான் நியாயம் பண்ணிவிடுவான் அப்படின்னா. அப்படி குரல் கட்டி போடன்னு சொல்லிட்டு போய் கயல் எடுக்க போனான். கயல் எடுத்தா எப்படி இருக்குன்னு கேட்டார். எங்குளோனம் அபவது தேன சந்ததேன்ய கோபிகா, எந்த கயல் எடுத்தாலும் சுருட்டி வச்சிருக்கு, போய் எடுத்தா சுண்டு சுண்டா இவ்வளவு நறுக்கி போட்டுருக்கு. ஏன்னா நம்ம கட்டுறேன் நம்ம நாளாக சொல்லிட்டு இருக்கா, இந்த கயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டா எப்படி கட்டுறது இவன் அப்படின்னு, ஆற்றுல இருக்கிற கயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கான் நான் கண்ணா. திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ணா கிருபயாசீப் சுவந்தனே அப்படிங்கிறார். தெரிஞ்சா இவ கா கயறு காலையிறதும் நீண்ட கயிறா பிள்ளையும் சின்ன கயத்தை முடிச்சு போட்டு கட்டுறதும், இது கட்டினா எவ்வளவு கட்டுறாலும் சுத்தி கட்டுற காலத்துல ரெண்டு வரக்கடை குறைஞ்சிருக்கு. தெரிஞ்சா நிறீட்சிய சங்கோஜ சக்தியா சபூவியா, அவ்வளவு கட்ட முடியல. சரிதா இவனை கட்டுறதுக்காக எவ்வளவு கயிறு கொண்டு வந்தாலும் சம்மதமாக போடணும், முடிச்சு போட்டு கட்டினாலும் கூட இவனை சுற்றி கட்ட முடியல, திண்டாடுறான். அப்படி இருக்கிற காலத்துல நெரீட்சிய நெர்வெண்ண தியா ஜனன்யா சளைச்சு போட்டான். இவனை கட்டுறதுக்காக பண்ண முயற்சியில காய் எடுத்து முடிச்சு போட்டு கட்டி கிட்டி பார்த்து சளைச்சு வெறுத்து வருகிறது. ஐயோ பாவம் நம்ம அம்மா இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சங்கோஜசக்தியா கட்ட முடியா என்ன பண்ணா சங்கோஜசக்தியான்னு தன்னை சுருக்கின்னான். எப்படி சுருக்கின்னா அப்படின்னு கேட்டார். ஒரு இதை எடுத்து ரெண்டு மூணு சுத்தி இருக்கிறாவில் கட்டிவிடலாம் அண்ணா, அதை மாதிரி சுருக்கிட்டாங்கிற ஆழ்வா சொல்ல போறேன். தெரிஞ்சா இப்படி அவருடைய சௌசீல்யத்தையும் சோலப்பித்தையும் காட்டக்கூடிய அழகான அவதாரம். தெரிஞ்சா இதை சேவிக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு சுவாமி தேசியம். உலோகலசாபி பவந்த மத்தியம் சகாய பூதஸ்ய தீயக்காரியே, கொஞ்சம் சுருக்கின்றானா சரி கட்டுவோம், இடுப்புல கட்டினா எங்க கட்டுறதுன்னு பார்த்தா ஒரு உரல் கிடைச்சது, அந்த உரல்ல கட்டினான். தெரிஞ்சா உரல்ல ஏன் கட்டினாவ அப்படின்னு கேட்டார். உலூகலசாபி பவந்த மத்தியம் சகாய பூதஸ்ய ததீயக்காரியே, ஒரு திருடினான ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்தா திருட்டுக்கு உடந்தையா இருக்கிறவனையும் பிடிச்சி தண்டனை கொடுக்குற வழக்கம் உண்டா இல்லையா கட்டம். ஆகினால திருட்டுக்கு உடந்தையா இருந்து இந்த உரல் அதை போட்டுருந்தான் சில ஏறி திருடினான் இல்லையா, திருட்டுக்கு உடந்தையா இருந்தால அந்த உரையிலையும் கட்டின, கண்ணனையும் கட்டினா அந்த உரலையும் கட்டினான், ரெண்டும் ஒரே சப்தத்தில் அமைஞ்சு போச்சு அவளுக்கு. தெரிஞ்சா அப்படிங்கிறார் அவர், அது ருக்மீஷ விஜயக்காரன். அப்புறம் பந்தம் ததா பாவயதான் முகுந்தம் அயத்ன விச்சேத நிகர்ம பந்தே தபஸ்வரி தத்கிருத நீதி ராஜ்யா சௌரீடம அரண்ய கதாசுதஸ்தோ. கண்ணன் கதையை பேசினா லாபம் நமக்கு இருக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா, அது சாய்கிறார் சுவாமி தேசியம். பத்தன் ததா பாவயதான் முகுந்தம், இப்படி உரல்ல சேர்த்து கட்டுண்ட இந்த எம்பெருமான கண்ணனை நாம் மனசுல தியானம் பண்ணாக்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கர்மபந்தங்கள்லாம் விட்டு போறது, கட்டினதை நினைச்சா கட்டி விடுறது நமக்கு, நம்ம கர்ம பந்தம் கட்டி விடுறதுன்னா இது தப்புன்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். தபஸ்வினி தக்கிருதினி ஜிராஜ்யா சௌரீடம்
ஆரண்யகதாசுதஸ்தோ யதாக்ருதுஹு அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இதப்ரேத்ய பவதின்னு ஆரண்யகத்துல ஸ்ருதி, ஆரண்யக பாகத்துல வேதத்துல இருக்கு. சரிதா? அது என்ன சொல்றது, எப்படி இவன் எம்பெருமான தியானம் பண்றானோ அதே மாதிரி எம்பாவன எம்பெருமான அடையறான். ஆக எம்பெருமானை கட்டுண்டவனாக நாம் தியானம் பண்ணாக்க நாமும் அதே மாதிரி கட்டுண்டவனாக இங்கேயேதான் மஞ்சத்துலான இருந்துட்டு இருக்கணும். சரிதா? ஆனால் இங்க என்ன நடக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. இந்த எம்பெருமான இந்த தாமோதரனை தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்கிறது. பார்த்தது அந்த நீதி தெரிஞ்சா, சட்டம் போட்டுதே வேதம், அதுக்கு வெக்கமா போச்சு. அந்த வெக்கமா போறோம்னு என்ன பண்ணிச்சு, காட்டு கோடி கொடுத்துட்டான். சரிஞ்சா? இது எங்க இருக்கு இந்த நீதியே, ஆரண்யத்துல இருக்கு. புரிஞ்சா? அரண்யம்னா அரண்யபவம், ஆரண்யம் ஆரண்யம்னா காட்டு, காடு. தெரிஞ்சா? அரண்யமேவோ அரண்யம், காடு. தெரிஞ்சா? அது காட்டு. அந்த ஆரண்யத்துல இருக்கமையான சுதியா அழகா வந்துச்சார் சுவாமி. இது என்ன பண்ணுது, நமக்கு செல்வாக்கு இல்ல, நம்ம வேதத்துல சொன்னபடி நடக்கல, அதுக்கு நேர் விரோதமா அவன் பந்தத்துக்கு வர வேண்டியது முக்தனாரம். ஆகினால நம்ம வெக்கப்பட்டிருந்தது என்ன பண்ணிச்சு, இந்த நீதியானது காட்டுக்கு ஓடி போச்சுன்னா ஆரண்யத்துல அது இருக்கு இந்த சுதி அப்படிங்கிறது அதுக்கு அழகா வர்ணிச்சான். அதுதான் நம்ம மதுரை அடைச்ச அழகாக பாடினார். இதை மனசுல வச்சுக்கிண்டு, கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னார். கண்ணி, இந்த தாம்பு எப்பேற்பட்டதுன்னா கண்ணி அப்படின்னா, அப்பப்போ கயிறு மெலிச்சுதான், ஆனா அப்பப்போ முடிச்சு போட்டு வச்சிருக்கு நிறைய. தெரிஞ்சா? ஒரு முடிச்சு போட்டா ஒரு அரை இன்ச்சு குறையும், ஒரு நாலு முடிச்சு போட்டா ரெண்டு இன்ச்சு குறையும். இப்படி கயத்தை சின்னதாக்குறதுக்கு இது ஒரு வழி. தெரிஞ்சா? அப்படி. அப்புறம் பல கயிறை ஒன்னா முடிச்சு போட்டாலும் இல்லையா, அந்த முடிச்சு வேற. ஆக மொத்தம் கயிறு முடிச்சு மயமா இருக்கு. முடிச்சு மயமான கரலால அவ கட்டுறா கண்டன இல்லையா, கண்ணி. இப்படி உடுத்தும்படியா உடம்புல எப்படி சர்வலோக நாயகனான எம்பெருமானுக்கு உடுத்து பட்டு கயிறாலதான் கட்டணும். தெரிஞ்சா? உளுத்தும்படியான இந்த கட்டு அது முடிச்சு வேற உறுத்துறது குத்துறது, அதை மாதிரி அதுல போட்டு கட்டினாராம். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் அப்படின்னா, லேசா கட்டிவிட்டா கயிற்று விட்டு இடுப்புல கட்டிட்டு ஓடி போடுவான். தெரிஞ்சா? அதுக்காக கொஞ்சம் எரிக்கி கட்டுறான். தெரிஞ்சா? அது எரி உடம்புல என்ன அழுந்து முடியா கட்டி கட்டின உடனே அது இன்னும் மனசுக்கு அழுவாருக்கு சகிக்கல. ஐயோ, இந்த முடிச்சுள்ள கயிறு அதை வர அழுத்தி கட்டி தொலைக்கிறான். என்ன கண்ணினுன் சிறுத்தாம்பினால் சிறுத்தாம்புங்கிற, ஏன் கேட்டா எந்த கயிறை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு விறகலை குறைச்சலா இருக்கா, அதனால நிறைய முடிச்சு முடிச்சு போட்டு கட்டினாலும் முடியல. அதனால அந்த தாம்புனாலே கட்டுண்ட பண்ணிய பிரமான் அப்படிங்கிட்ட, தாம்புனாலே கட்டப்பட்ட பிரான்னு சொல்லல, கட்டுண்ட பண்ணிய பிரான், அவளால கட்ட முடியல. அதனால இவரே சங்கோச சக்தியா தானே தன்னை குறைச்சுக்கிட்டு தன்னை கட்டும்படியா தானே பண்ணிட்டார் அப்படின்னு அழுவா சாதிக்கிறார். கட்டுன்னா பண்ணிடுறான். ஆக இந்த தாமோதரன் குரல்ல கட்டுண்டது இருக்க அது ஆழ்வாருக்கு மனசு உறுத்திருச்சு. சரிஞ்சா? சிஷ்யர் இப்படி அவன் எம்பேற்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு கேட்டார். அத பெருமா கட்டுண்ண பண்ணிய பெருமா என்ன, சரிஞ்சா? மாயன், மாயன்னா விசித்திரமான ஆச்சரியமான சக்தியை உடையவன் எம்பெருமான். சரிஞ்சா? இந்த கட்டுறது அவனுக்கு உச்சிதமா அப்படின்னார். அவர் நஞ்சியர் கவச காலத்தில் சாதிச்சாராம். ராஜா எதிரிகளை கட்டி வைப்பதும் பும் ஸ்துவம். சரிஞ்சா? ராஜா சத்துருக்களை கட்டி வச்சு கட்டினான்னா அவருடைய ஆண்மையை காட்டுறது இல்லையா, கட்டி வைப்பதும் பும் ஸ்துவம். தன் மகிழ்ச்சியின் கையால் பூமாலையால் கட்டுண்டு கிடப்பதும் பும் ஸ்துவம் தான் அப்படின்னா, என்ன தன் மனைவிட்ட பூமாலையால் அவர் கட்டினாள்னா ராத்திரி. தெரிஞ்சா? அப்படி இருக்கிறதா இவனுடைய பும் ஸ்துவம் தான் அப்படின்னாரா. அத மாதிரி இவ பக்தால் கட்டினா என்ன அவருக்கு சந்தோஷம் தான் எம்பெருமான். அதனால ஆசிரிதர் கட்டினாக்க அது கஷ்டம் இல்லை கண்ணனுக்கு, அனாசிரிதால் கட்டினால்தான் தன்னை சேராதவர் அபக்தால் கட்டினால்தான் கட்டும். தெரிஞ்சா? ஆகினால இப்போ வேண்டாதவனை கட்டினா அது பிரபாவத்தை காட்டும், இப்போ வேண்டியவனை பக்தனை தான் இவ கட்டுறாங்க. தெரிஞ்சா? அப்ப ஏற்பட்டு அவன் என்ன பண்ணா தானே கட்டுப்படியாக ஆகின்றான். இப்படி சிஷ்யர் பாடினாரே ஒழிய சிஷ்யர் பாடல் கொஞ்சம் பாடினார், இவர் பாடினத்தோடு விட்டுட்டார். இவர் ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார். இந்த சரித்திரத்தை கேட்ட உடனே 6 மாசம் மோகிச்சே விழுந்தார். தெரிஞ்சா? அந்த முறம்புல ஆரம்பிக்கிச்ச உயர்வர உயரெல்லாம ஆரம்பிச்சார். அப்போ எம்பெருமான் சர்வஸ்மாக பரஞ்சென்று அவருடைய பரத்தத்தெல்லாம் உபதேசிச்சார். தெரிஞ்சா? அடுத்தாப்புல வீடு மென்மற்றம்னு ஆரம்பிச்சு அவனுடைய
பரத்துவத்தை சொல்லி அவனை வந்து அவனிடத்துல பக்தி பண்ணு, அவனை அட அப்படின்னு சாதிச்சான். அவனோ பரம் உயர்ந்தவன் சொல்லிவிட்டு அவனிடத்துல பக்தி பண்ணி அவனை அடையன்னு சொன்னாக்க எங்கேயாவது மொடவன் வந்து கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டா எங்கேயாவது கிடைக்குமா? இல்லையா, கிடைக்காது. ஏன்னா இவனோ மொடவன், அவன் எப்படி கட்ட முடியும்? பார்த்தார் ஆழ்வார், ஓஹோ அவன் பெரிய சர்வஸ்மாத் பரம், அதனால அவனை பக்தி பண்ணி அடைய முடியாதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவனுடைய சௌலபியம் அத்தாகையது, தெரிஞ்சா பரத்து மாத்திரம் இல்லை அவனுக்கு சௌலபியமும் இருக்கு. அதனால உடனே ஆழ்வார் என்ன பண்ண அடுத்தாப்புல சௌலபியத்தை பேச ஆரம்பித்தான். பத்துடைய எளியவர்க்கு எளியவன், பிறர்க்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பரடிகள், மத்தொரு கடை வெண்ணை களைவினில் உரலிடையாக்குண்டு, எத்திரம் 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 உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன் அப்படின்னான். தெரிஞ்சா, ஆக அவனுடைய சௌலபியம் எத்தகையது? அப்பேற்ற உயர்வனா இருந்தாலும் கூட நமக்கு நெருங்க முடிய கூடியவனவன், ஆகினால எளியவனவன். ஒண்ணுமில்ல, ஒரு ஆயிச்சிக்கு உரோட சேர்த்து கட்டுறவர்களும் நின்று இருந்தானே அவன், இதுவரெல்லாம் ஓடிட்டு இருந்தவன், என்ன எத்தனை நாய் நிக்கிறது, அது மாதிரி நின்று இருந்தானே அப்படின்னா. அதே குலசேர அழ்வாரும் அதே அனுபவிக்கிற காலத்தை, முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டு உண்ணும் முகில் இளம் சிறுத்த அமரை கையும் கண்ணன் அனுபவிக்கிறார். அப்படி எழுகொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும், தெரிஞ்சா அடிக்கிறது அடிக்கிறா கூசுறது பாதை எப்படி அடிக்கிறது கூசுற நிலை, எழுக நிலையும் வெண்தயிர் துவைந்த செவ்வாயும் அழுகையும் சிவந்தவாய், அதுல வள்ள வளையறும் தயிர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த செவப்பும் ஒழுப்பும் தெரிஞ்சா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அதோட அலருது குழந்த அழுகையும் அஞ்சி நோக்கும் பயந்துன்னு பாக்கிறது, அந்நோக்கும் அணிகுள் செஞ்சிறுவாயின் அழிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை, ஐயோ நாம அப்படின்னு கையை கூப்பிடுவோம் குழந்த, தெரிஞ்சா இதை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே, என்ன சௌலபியம், அப்படியே மோட்சார்ந்ததுன்னா அனுபவிக்கிறாய் யசோதை அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். ஆக எம்பெருமானுக்கு பரக்கத்தோட சௌலபியம் இருக்கிறது கண்ணன் இவ்வளவு அழகாக காட்டினான். இங்க அப்பேற்ற கண்ணன் வாயாதீச பிரஜலிதபதா நாபக சன்னதிஷ்டன்னு மிச்சா கோபகா சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா பாயாது ஈஷத் பிரஜலிதபதா. அந்த சமயத்துல கட்ட வரைச்ச கண்ணன் யசோத வந்தோடனே பயந்துண்டு எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டான். ஈஷத் பிரஜலிதபதா, எல்லா இடத்துலயும் வீடுகள்ல பிடிக்க வந்தா ஓடுறவன், இப்ப அம்மாட்டே தப்பிச்சுட்டு பக்கத்தா அது ஓடப்படாதோ, ஓடல ஈஷத் பிரஜலிதபதா, ஓடத்துக்கு முடியல மனசு வரல, புரிஞ்சுதா, அம்மா என்ன பிடிக்க வரா, அதனால ஈஷத் பிரஜலிதபதா அப்படி சொல்லி தாவி குதிக்கிறான். ரெண்டு அடி நாலு அடி உள்ளதான் தாவி, இங்க அங்க தாவரம் வரணும், இங்க நீங்க உள்ள வரான், இப்படி தாவரம் இப்படியே தாவி குதிச்சுட்டு இருக்கானே இவைய, என்ன இந்த குழந்தைகள் தப்பு பண்ணிட்டா அம்மா காரிகளுக்கு தெரியும் இருந்து பார்த்தாக்க குதிக்கும் அது, அப்படி இப்படி நான் இல்லையே சொல்லதெல்லாம், ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒரு சபாபம் இருக்கும். ஈஷத் பிரஜலிதபதா ஞாபக சன்னதி இட்டன்னு, ஓடவும் இல்லை போகவும் இல்லை அப்படி இருந்துருக்காங்க, பயத்தால ஓடணுமோ இல்லையா, பயத்தால ஓடவும் இல்லை நிற்கலாமோ இல்லையா, நிற்கவும் இல்லை, அப்பேற்ற ஒரு நிலை அது அவன் அனுபவிச்சாதான் அந்த அழகை அனுபவிக்க முடியும், ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தையின் நிலையை பார்க்கணும். அதை பார்த்து தயங்கி நிற்கிறான், அதை பார்த்த உடனே தயங்கி நிற்கிறா யசோத, தெரிஞ்சா எப்படின்னு கேட்டா தகப்பனார் கோச்சுட்டா குழந்தைய, தெரிஞ்சா அந்த குழந்தை அம்மா கிட்ட ஓடி போய் அப்பா சொல்ற அம்மா அப்படின்னு போய் சொல்லும், உடனே அம்மா காரி என்ன பண்ணுவா, ஐயோ பாவம் குழந்தை என்ன பண்றது, சீதை சொன்னாலும் நகைச்சின்னு ஆபராதிட்டு, அதனால யாருதான் தப்பு இல்லாம இருக்கா, ஏதோ குழந்தை பக்கத்து இருக்காரு ஏதோ சொல்லி விட்டாங்க ஏதோ சொல்லி கொடுத்தனாக்கே இதுக்காக போய் ஒரே அடையே குழந்தைய போய் முத்து முத்து அடிப்பாளா நான் அப்படின்னு சிவாரிசு கொடுத்துருவா அம்மா காய், தெரிஞ்சா. ஆக அப்பா அடி கோவிச்சுட்டா அம்மா கிட்ட போய் சரணாதி பண்ணிவிடலாம், புரிஞ்சா தப்பு சொல்றோம் குழந்தை, தெரிஞ்சா. அதே ஆழ்வார சாதிக்கிச்ச அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே அப்படின்பா யசோத. இல்லையே வீடு வீடு போய் திருடி தொலைச்சிட்டு வரையடா, அவெல்லாம் வந்து புகார புகார சொல்றதை பார்த்தா எனக்கு அவமானமா இருக்கு, மானம் போடுறா எனக்கு, அதனால இப்படி எல்லாம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, என்ன புறச்சாரெல்லாம் மேல இது சொல்ல முடியாத எனக்கு நான் கேட்க முடியாத நிலைமை எனக்கு ஏற்பட்டுடுச்சு, பாவி எனக்கு இங்கே போதராயே, அட வந்துடுறா ஆத்துக்குள்ள இங்கே இருடா எங்கேயும் போகாதரா அப்படிங்கிற அவன். அதனால இப்போ அப்பா கோபிச்சா அம்மா சரணாகி அம்மாட்ட வந்துடலாம்,
அம்மாவே போச்சிருந்தா இப்போ இப்ப என்ன பண்றது இருக்கு அப்படின்னா. அதனால ஞாபக சன்னது எட்டன்னு போட முடியல, நிற்கவும் முடியல, தவிச்சிருந்துருக்க. சாதாரண குழந்தையா ஓடி போடும் மிச்சா கோபகா தெரிஞ்சா, இவன் கோபன் மிச்சா கோபகா தெரிஞ்சா. ஆக பேருக்கு தான் இடையனா வந்து சேர்ந்தான வழிய கத்திரிய வம்சத்துல அவதரிச்சவன் இல்லையா, கத்திரிய வம்சத்துல அவதரிச்சு இப்ப இடையனா வேஷம் போட்டுருக்கான். சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா, அவ குடிக்க வரைச்ச இரு கையால தன் மூஞ்சி இழுக்க முடிவுட்டான் சரிதா. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணு தெரியுமோ, பாலவனங்கள்ல குடிக்க வந்தான்னா ஓடும், ஓடி போய் எங்கேயாவது பொந்து இருந்தா அதுக்கு இவ்வளவு நாளும் கழுத்து பழுத்த கொண்டு அது பொந்துக்குள்ள விட்டுடும். பொந்துக்குள்ள கழுத்த விட்டுட்டாக்க அது என்ன நினைக்கும் தெரியுமா, உலகமே இதுக்கு மறைஞ்சு போச்சு இல்லையா, உலகமே அசிச்சு போச்சு, நம்ம யாருமே பிடிக்க மாட்டான்னு நினைச்சுடுவோம், சுலபமாக பிடிச்சிடுவோம். அதே மாதிரி குழந்தைகளை நான் பிடிக்க போனா அது தப்பு பண்ணச்சே, உடனே என்ன பண்ணா அதுக்கு ஓடவும் முடியாது நல்லவும் முடியாது திருடாடின்னு எப்படி கண்ணை ரெண்டும் எப்படி இருக்க மூடின்றோம். தான் மூடினாக்க உலகமா அசிஞ்சு போச்சுன்னு இருக்கும், தனக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கும் நாம இருக்கிறது தெரியாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அண்ணன் வந்து. அதனால சபஜனே மீளையன் விஸ்வகோப்தா, அதனால உடனே கண்ணை மூடினு அம்மா பிடிச்சி கஷ்டத்துக்கு கண்ணை மூடிட்டு சுலபமா போச்சு அவளுக்கு தெரிஞ்சா. அப்படி இருக்கணும் ஆர்வன் விஸ்வகோப்தா, நம்ம எல்லாரையும் காப்பாத்துறவன். அப்ப எல்லாரையும் காப்பாத்துற அவன் என்ன கண்ணை மூடினு சாதாரண குழந்தை மாதிரி இருந்துட்டு யசோதை கிட்ட ஆட்டு இப்படி கட்டுண்டானே அப்பேற்பட்ட இது அந்த காட்சியானது எனக்கு நீ சேவை சாதிக்கணும். இந்த ஆயுர்வோதங்கிறது எல்லா சோதத்திலையும் வச்சுக்கலாம் தெரிஞ்சா, இந்த நடைய சேவிக்கணும்னு சுவாமி ஜெயசன் ஆசைப்படுறான். ஆக இப்பேற்பட்ட கண்ணன் எம்பெருமானுடைய சௌலபிய லீலைகளை நாம் கேட்க கேட்க நம் மனசு அப்படியே அது இதயத்தை உருக்குன்ற அப்படினாலே அந்த கண்ணனுடைய அனுபவங்கிறது மிக மோசந்த அனுபவம். அது சுவாமி தேசியம் தான் அடிக்கடி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கோபால விஷயத்துல இதை மாதிரி வர்ணிக்கிறார். நாராயணம் மதுராபாக்யம் அனன்ய போஜ்யமீடே வசுதேவ வதூஸ்தனம் தயந்தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம் பிரஜயோஷி வபாங்க வேதனீயம் மதுராபாக்யம் அனன்ய போஜ்யமீடே வசுதேவ வதூஸ்தனம் தயந்தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். கோபால குஷிதில் இது ஆறாவது ஸ்லோகம். இங்கே தேசிகன் கண்ணனுடைய லீலைகளெல்லாம் நேர அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கோபாலகிருஷ்ணிய ஸ்லோகத்தை பண்ணியாச்சு. எவ்வளவோ பிரார்த்திச்சு, நாலு அஞ்சு ஸ்லோகத்தால் பிரார்த்திச்சோம் பெருமாள் நவநீத கிருஷ்ணனுடைய லீலையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாச்சு. கேட்டும் பெருமாள் சேவை சாதிக்கல போல் இருக்கு. அதனால மறுபடியும் கண்ணனை கொஞ்சம் மனசுல இதோட கூட சரி கண்ணால தான் பார்க்க முடியல, ஸ்தோத்திரமாவது பண்ணுவோம் அப்படிங்கிற திருவுள்ளத்துல சாதிக்கிறார். அனன்ய போக்யம் ஈடே, ஈடேன்னா ஸ்தோத்திரம் பண்றேன் துதிக்கிறேன்னு அர்த்தம். வாயாலையாவது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நேர பிரத்யட்சமாக கண்ணனை அனுபவிக்க முடியல, நாம் கேட்டதை அவர் கொடுக்கல, அதனால வாயாலையாவது ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் அடையலாம் அப்படிங்கிற திருவுள்ளத்துல இந்த ஸ்லோகத்துல ஈடேன்னு சாதித்தார். கண்ணன் வேணுகானம் பண்ணும்பொழுது கோபியர்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உள்ள முட்டியாம்பா எல்லாரையும் விட்டு விட்டு எல்லாம் வந்து காட்டு கோடி வந்துட்டா அப்படிங்கிற கதையை பாகவதத்துல கேட்டிருக்கோம். அப்படி கேட்ட போது கண்ணன் எல்லாம் பேசிட்டே இருந்தான், வேணுகானம் பண்ணிட்டே இருந்தான், எல்லாரும் கூட்டம் வந்து சேர்ந்தா திடீர்னு வேணுகானத்தை நிறுத்தினா எங்கே போனா திடீர் மறைஞ்சே போட்டோம், எங்க போனா எப்படி போனான் அவ்வளவு பேர் மாற வேலையும் கண்டுபிடிக்க முடியல. அத்தனை கூட்டத்துல அவன் எப்படி மறைஞ்சான்னு கண்டுபிடிக்க முடியல. போன உடனே எல்லாம் தவிச்சா அந்தரிஷே பகவதி சகசைவ ரஜாங்கனாக அதத்தியன் தம் அஜக்ஷானாக கரிண்யூசபம். திடீர்னு மறைஞ்ச உடனே அந்தரிஷே பகவதிங்கிறார், திடீர்னு மறைஞ்சு விட்டார்,
வரைஞ்ச உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் வயஸ்திரீகள் அத்தனை பேரும் கோபியர்கள் அத்தனை பேரும் எப்படி நர்த்தம் அஜக்ஷானாகாம் அங்க தேடி பார்த்தா இங்க தேடி பார்த்தா இங்க இருக்கணும்னு பார்த்தா ஒரு இடத்துலயும் கண்ணும் கிடைக்கல. ஒரு மரத்து மேல இருந்து போனவன் மரத்து மேல பார்த்தா ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அஜக்ஷானாகாம் என்ன பண்ணாலும் அதத்தியன்னு தவிச்சு போட்டால் தவிச்சு போயிட்டு எல்லாம் என்ன பண்றான் அகரா அழகா எப்படி அகரான்னா நீ சொன்ன ருதுகு சொஸ்வரம்ராஜன் அழுதான் மனுஷால காணும்னு அழுதாக்க அந்த அழுகே ஒரு மின்சாரத்தா இருக்கும் அந்த வருத்தத்தினால அத மாதிரி இல்ல அழுகை வாழ்வு அவளுக்கு அழுகு எப்படி இருந்தார் ருதுகு சுஸ்வரம்ராஜன் ரொம்ப சொரத்தோட அப்ப சொரத்தோட அழுதான் சொல்லிக்கலாம் அப்படி சொல்ல சுதாச்சாரியா சுஸ்வரம் ராஜன் எப்படி ஆனால் கச்சேரி கேட்டு ஒரு பாட்டை அனுபவி போனப்ப அத மாதிரி அழகாக பாடினான். ஆக கண்ணனுடைய கிருஷ்ண கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி அழகாக பாடிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சாலாம் கண்ண விஷயத்துல அஜத்தியன்னதம் அஜக்ஷானாக எப்படின்னார் கரிஞ்சபம் காட்டுல யானைகள் நிறைய இருக்கும் அதுல ஒரு யானை கஜேந்திரனா இருக்கும் அது ஆண் யானைகளுக்குள்ள நல்ல வயசான மூத்த யானை அந்த மூத்த யானை தான் இந்த மற்ற யானைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்கும் அதுவும் யானை குட்டிகள்லாம் தண்ணி குடிக்க எண்ணி குடிக்க போறதா இருந்தா அந்த யானை கூடவே போகும் கூடவே வரும் இதோட நேர நானே அனுபவிச்சேன். மைசூருக்கு போற காலத்துல சத்தியமங்கலத்திலேருந்து இந்த குறுக்கோயில சாமராஜன் வழியா போற மாதிரி அந்த வழியில போகச்ச காட்டுல பஸ்ல போயிட்டே இருக்க ஒரு 20-25 குட்டி யானை குட்டி ஒரு கஜேந்திரம் பெருசா நல்ல பெரிய நூல தந்தம் அது ஒண்ணு இருந்தது. இந்த டிரைவர் என்ன பண்ணா ஹார்ன் பண்ணா அது திரும்பியே பார்க்கல மறுபடியும் நெரிச்சு விட்டு ஹார்ன் பண்ணா என்ன பண்றதுன்னு அவனுக்கு வேடிக்கை பண்ணா அவ்வளவுதான் திரும்பி பார்த்தது உரு 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 உருன்னு பஸ் நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சு அவ்வளவுதான் இங்க ஸ்பீடு எடுத்தான் வேகமா போயிட்டான். ஆக அந்த யானை குட்டிகளை ஒரு 20-30 குட்டிகளை அது தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்கேங்க அத்தனைக்கும் பாதுகாப்பாக அந்த கஜேந்திரன் வந்துருக்கு. ஆக அதே மாதிரி அந்த கஜேந்திரனை ஆசிச்சு பெண் யானைகள் எவ்வளவு இருக்கும் அந்த பெண் யானைகள்லாம் கஜேந்திரனை காணாத போனாக்க எப்படி வருந்துமோ எப்படி கஷ்டப்படுமோ எப்படி தவிக்குமோ அது போல கஜேந்திரன் போன்ற கண்ணனை பார்க்காத உடனே காணலேன்னு உடனே எல்லாரும் அவ்வளவு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் இந்த கோபஸ்திரிகள் எல்லாம் அப்பொழுது அந்த தகுணானே வதாயந்தியாங்கிற சுகாச்சார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே பாடி 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 ரொம்ப ஆசைப்பட்டான். ஆழ்வாரும் கூட எம்பெருமானுடைய பிரிவை பொறுக்க மாட்டாமல் யானும் எம்பிரானையே ஏற்றினேன் யான் உய்வான் தான் உய்ய வேண்டி அவன் குணங்களை சொல்லி என்ன ஆத்மதாரணம் பெற்றாராம் என்கிறார் வியாக்கியானத்தில். அதாவது யானும் எம்பிரானையே ஏற்றினேன் பெருமாள் முதல்ல சௌசாதிச்சார் ஆழ்வாருக்கு பரஞ்ஞான பரபக்தி பரஞ்ஞான திசை பரஞ்ஞான திசையில பக்தியில பெருமாள் வந்து சௌசாதிப்பார் சேவசாதிச்சுட்டு உடனே மறைஞ்சிடுவார் மறைஞ்ச விருப்பாடு மறுபடியும் தவிப்பார் அது தொடர்ந்து பக்தி தொடர்ந்ததுனாக்கே அதுக்கப்புறம் சேவசாதிப்பார் அப்புறம் கடைசியில பரம பக்தி நிறைய வரும் அப்ப எப்போதுமே சேவசாதிச்சுட்டு இருப்பார். முதல்ல அப்படி மறையிற காலத்துல ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதிச்சார் மறுபடியும் மறைஞ்சிட்டார் அப்ப சாதிக்கிறார் யானும் எந்திரான் வேற வழி இல்லை எம்பெருமான நேர கண்டம் அப்படி பார்க்க முடியல சரி சோதனமாவது வேண்டுமே வேற வழி ஏன் சோதனை பண்றோம் அப்படின்னாக்க நம்முடைய ஆத்மா தரிக்கணுமே அவன் இல்லாமல் நம்ம ஆத்மா தரிக்க மாட்டேன் அதனால ஏற்றினேன் யான் உய்ய அப்படிங்கிறார் தான் வேண்டுவது தான் உய்வதற்காக சோத்திரம் பண்ணியாவது ஒரு நிமிஷம் நம்ம ஆத்மதாரணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஆழ்வாக சோத்திரம் பண்ணாராம். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் எம்பெருமான செய்வதுன்னு ஆசைப்பட்டார் நேரம் வாழல அதனால வேற வழி இல்லை அதனால வீடு சரி ஸ்தோத்திரம் பண்ணியாவது நம்முடைய ஆத்மாவை தாரணம் பண்ணிப்போம் ஒரு நிமிஷம் பொறுப்போம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் ஸ்தோத்திரம் பண்றார். விரஜயோஜித வங்க வேதனீயம்
மதுராபாகியம் அனன்ய போஜ்யமீலே அப்படின்னா யார ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு கேட்டார். விரஜயோஜித் அபாங்க வேகதீயம் அப்படின்னார். அவன் எப்பேற்பட்டவன், ஒரு விரஜஸ்தூரியனுக்கு கிடைக்கிறான், எனக்கு கிடைக்கலையா? அவன் எப்ப கிடைக்க போறான்னு காத்துருக்க. யாதவாபுரியம் எல்லாம் ஈடு ஈடு போட்டு கடைசியில பண்ணது இந்த ஸ்தோத்திரம். யாதவாதி ஸ்லோகங்களே இந்த ஸ்தோத்திரத்தில் கோவலம் கீழே சேர்த்திருக்காரு சாமி. ஆக இவ்வளவு பண்ணி இந்த பெருமான கிடைக்கலையேங்கிற வருத்தம். என்ன அவர் வருத்தம் தான், அந்த காலத்துல இவருக்கு ஆயர்வாடியில அவர்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு எம்பெருமான் நமக்கு கிடைக்கலையேங்கிற குறை போட்டிருக்கு சுவாமிக்கு. அதனால சாதிக்கிறார் ரஜயோஷி அபங்கலோகனீயம் அப்படின்னார். எம்பெருமான நாம் சேவிக்கணும் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உபயோகி சொல்றது பிரணவோதனு சரோஜாத்மா பிரம்ம கல்லட்சியமுச்சது அப்புறமெத்தேனவே தெய்யம் அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமான என்ன பண்ணணும்னுட்டா, பிரணவத்தை தியானம் பண்ணி பிரணவத்தினால பிரம்மத்தை நாம் அடையணும். அப்படி ஒரு வழி சொல்லியிருக்கு. நாம் பிரபத்தி மார்க்க முடிவு செஞ்சிருக்கணும். அதே மாதிரி பிரணவத்தை உபயோகிச்சு எம்பெருமான்கிட்ட நாம் பிரபத்தி பண்ணி எம்பெருமான் அடையிறதுங்கிற ஒரு வழி. அது உபரிசத்தையும் சொல்றது. அது எப்படின்னு கேட்டா, ஒரு வேடன் என்ன பண்ணுவான், வில்லை நாணயத்தி அம்பை கூறான அம்பை அதை திருத்தி வீட்டு குறிபார்த்து அடிப்பான். குறிபார்த்து எப்படியான இந்த பறவை அடிக்கிறானோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம், அந்த எம்பெருமான குறிபார்த்து அடிச்சு குடிக்கணும். இல்லாட்டா கிடைக்காது. எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு வில் வாங்கலாமா? அதுக்கு பிரணவோ தனு, பிரணவம் தான் தனுசு. பிரணவத்தையே தனுசாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ வில் அப்படின்னு கேட்டார். நம்ம ஆத்மா தான் வில். நம்ம ஆத்மாவை அடிக்கடி பிரணவ உபாசனம் பண்ணி 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 என்ன பண்ணும் கேட்டா, நம்ம ஆத்மாவை வில்ல கூடாக்கி பண்ணும். அது நல்லா கூடாயிரு. கூடாக்கா நம்ம ஆத்மாவாகிற கூறான வில்ல அடிக்கணும் எம்பெருமான பார்த்து. எப்படி அடிக்கணும்னா, அப்புறமத்தேனவேத்யம். கொஞ்சம் ஏமாந்து கூடாது. தங்கத்துல ஓசை கேட்டுக்கிறது இப்படி இரண்டு பேர் கண் தெரிஞ்சனா குறி எங்கேயோ போடும், வில்லு எங்கேயோ ஒரு பாயும், அதுல வேடம் ஜாகிரதையா இருப்பான். அது மாதிரி நாம என்ன பண்ணணும், அந்த நம்முடைய ஆத்மாவாகிற வில்ல நன்னா பிரணவத்தை சொல்லி சொல்லி அதுக்கு கூறாக்கி அது பிரணவமாகிற தனுசுல வச்சு அப்புறமத்தேனவேத்யம். எது நமக்கு லட்சியம் அப்படின்னு கேட்டார், பிரம்ம கல்லட்சியம் உச்சதே. நமக்கு குறி எம்பெருமான் தான் லட்சியம். அது அந்த லட்சியத்தை இம்மாதிரி பிரணவ தியானம் பண்ணி அடித்தா எம்பெருமான நாம் அடைய முடியும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றோம். ஆக இப்படியாக நாம் எவ்வளவோ பண்ணி எம்பெருமான இடத்துல பக்தி பிரபுத்தெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம, அப்படி இருக்கு நமக்கு கிடைக்கலையே எம்பெருமான் என்று சாதிக்கிறார். இந்த இடத்துல இந்த இடத்துல சொல்ல சாதிக்கிறார். அபாங்க வேதனியம் சுவாமி என்ன பிரஜயோகிக்கு ஆயிரம் வாரம் இருக்கும்படியான ஆயிரம் எல்லாம் அவர்கள் எதால் அடிக்கிறான்னா, அவளுக்கு பிரணவம் தேவையில்லை புரிஞ்சா, அவள் கண்ணாலே அடிக்கிறேங்கிறாள் புரிஞ்சா. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படப்படாதுன்னு ஒரு நியாயம் சொல்லி வழக்கம் புரிஞ்சா. கண்ணடி பட்டதுனாக்கே அவள் மேலவே முடியாது, அவள் வசத்திலேயே சொல்லி வளர்க்கணுவா. ஆக சில பேர் கண்ணடி கட்டாக வீடு உருப்படாமல் போடும், சில பேர் கண்ணு எப்படி, சில பேருடைய கண்ணடி கடாட்சம் செல்வம் வளரும். ஆக கண்ணடிங்கிறது அவ்வளவு சந்தது கண்ணால் அடிக்கிறது. அதனால இவர் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டால், யுத்தம் ஸ்ரீவிகி சப்ரம் சபய நயன ஸ்ரீமுகாலோகினீவிகி அப்படின்னு சுவாமி சுகாச்சாரியன் சாதிக்கிறார். யுத்தம் ஸ்ரீவிகி சபய நயன ஸ்ரீ முகாலோகினீவிகி ஸ்ரீமுகம் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தை கோபுரங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்பதான் யசோதையானவர் அந்த தாம்பகத்தினால கட்டி விட்ட சமயம் புரியுதா, அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னா, சபய நயன ஸ்ரீமுகம் தான் கண்கள் அப்படியே வந்து பயம் வந்து சொக்கி நிற்கிறது. நடிங்கிட்டு இருக்கான் எம்பெருமான். சின்ன குழந்தை உருவம் தானே, அதனால குழந்தையான கண்டம் அப்படியே நடிங்கிட்டு பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். அந்த பயத்தோட இருக்கும்படியான அந்த அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாக்க அவர் சுகர் சாய்ச்சி அது ஸ்ரீமுகம்னா, அதான் ரொம்ப அழகா இருக்கு அந்த முகம் தெரிஞ்சா.
எத்தனையோ பெருசா கண்ணன் அனுபவிக்கிறோம். அந்த நேரத்தில் கண்ணன் ஒரு பயத்தை நடிச்சு பயத்தோடு பார்க்கிற காலத்தில் அந்த துரோக மண்டலம் ரொம்ப அழகா இருக்கு. அப்போ ஏற்பட்ட சீமுகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாத ஆலோசனை விதி விரதயோசி அபாங்கலே கணியம் அப்போ ஏற்பட்ட விரத யோசித்தார். அதாவது ஆயுர்வாதியில் உள்ள ஐக்கியர்கள் அவருடைய கண்கள் இருக்கே அந்த கடைக்கன் பாருங்க. அதனால வேதனீயம் கடைக்கண்ணால பார்த்தான் காலத்தில் சாமதீசியம் அண்ணா அவருடைய கடைக்கண்ணால அடிக்கடி அறிவுள்ளவன் இந்த கண்ணம் தெரிஞ்ச அத மாதிரி இருக்கின்றான. அப்படியே வெம்பெருமான் ஒண்ணுமில்ல பாமராளர் இருக்கின்றான். அந்த ஆயிரங்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சான், எனக்கு சேவை சாதிக்கலையே என்று குறை. கரியும் சாதிக்கிற காலத்துல ஊரார்கள் எல்லாரும் காண உறவோடு தீரா வெகுளிகன் ஆயிச்சிகள் ஆர்த்தளிப்ப அப்படிங்கிறார். ஊரார்கள் எல்லோரும் காண தெரிஞ்சார் எப்படி அடிச்சார் அப்படின்னு கேட்டவனா கண்ணனை பிடிச்சு உரல்ல கட்டி அடிக்கிறான் நாம கேட்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு நூற்றத்தில் ஆயிரவாடி நூறுக்கும் சொல்லி அவளால் அந்த ஆயிரம் ஆயிரத்தி அத்தனை பேரும் ஓடி ஓடி விட்டுட்டான். ஆக ஊரார்கள் எல்லாரும் காண எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த நிலைய உறவோட தீரா வெகுளியன் ஆய்ச்சிகள் அந்த ஆய்ச்சிகள்லாம் எப்படி வரா அப்படின்னு கேட்டவனா வெடிவோடு அப்பாங்க வேதனையும் சாமி சாய்ச்சதுக்காக சொல்றேன் சுசி சூத்தியா. சில கலி என்ன சாய்க்கிற தீரா வெகுளிய ஆட்சியர்கள் அதாவது தாங்க முடியாத கோபம் வாழ்க்கலாம். ஏன்னா ஒரே நாள் எத்தனை பேருக்குதே சொல்றாமா தெரிஞ்சா எத்தனையோ கண்ணாவும் கொண்டா போச்சு எத்தனையோ கண்ணையும் உடச்சு தண்ணி தள்ளி விடுறான் பிரயோகம் எல்லாம் பண்ணிவிடுறான் வேண்டியவளதான் அள்ளி சாப்பிடறான். இப்படி எல்லாம் பண்ணதுனால கண்ணனால அவருக்கு இருக்க முடியாத உபதிரவம் ரொம்ப கஷ்டம். ஆக பொருளாதாரத்துகளையும் தலைவர் விட்டான். அதனால அவளுக்கு பணம் போடுவோம் ஆயுஷ்களுக்கெல்லாம் மோர் பெருசில்ல தயிர் பெருசில்ல அவளுக்கெல்லாம் பால் பாலை போட்டு காய்ச்சி இச்சு கடைசி இடிச்சு கடைசி இருக்க வெண்ணெய் இருக்க அதெல்லாம் நல்ல வியாபாரம் வாழ்க்கலாம். ஆக அதிக காசு வெண்ணெய் வியாபாரத்தில் அப்பேற்ப வெண்ணெயெல்லாம் இப்படி பண்ணிவிடுறான் இவன் அப்படிங்கிற கோபம் அந்த ஆய்ச்சி வாழ்க்கலாம். ஆக அவ என்ன பண்றான் உடலோடு சீரா வெளியுள்ள ஆட்சியர்கள் அதாவது கோபத்தோடு இருக்கும்படி ஆய்ச்சிகளெல்லாம் வந்து பார்க்கறான். அப்போ அந்த கோப கண் பார்வை சுவாமி மேல உடல் கண்ணன் வரல. ஆயினா அது சாதிச்சர் சுவாமி அபங்க வேதனீயம் கோபத்தோட கண்ணால அடிக்கலாம் அல்லது கோபத்தோட கண்ணால சொல்ற அப்படியா கண்ணன் அத மாதிரி பார்வை அப்படிங்கிற ஆக இத்தனை இருக்கிற காலத்துல அந்த வேதனீயம் இத பாக்குற காலத்துல இத்தனை பேர் பார்க்கிற உடனே எம்பெருமானுக்கு கோபம் குழந்தைக்கு பயம் வருது மனசுல. ஐயோ அம்மா தான் அடிச்சா இந்த சரியான சந்தர்ப்பம் மாற்றிருக்கோம்னு அவள்தான் நம்ம சொல்றதுக்கு கூட அடிக்க போறாள் அப்படின்னு குழந்தைக்கு பயம். அந்த பயத்தோடு பாரத காலத்துல அத்தனை ஆயிரத்தி அப்படியே மயங்கி பேசலாம். அந்த பயத்தோடு கூட நம்ம முகத்தை சொல்லிக்கிட்டு அவரை வாழ்க்கை வாழ்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட கண்ணம் அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் மதுராபாக்கியம் அப்படின்ட்டான். மதுரா பாக்கியம் எத்தனையோ நிவேசனம் இருக்கு. மதுரா நாமநகரி புண்ணியபாபரீசுபா யஸ்யாம் ஜாதா ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா. பாரதத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கு, அழகான நகரங்கள் காவியம் கரல எங்கக்கரல நிறைய இருக்கு. இத்தனையும் விட்டு அடிச்சது யோகம் மதுரை அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசியம். மதுரா பாக்கியம் மதுரைக்கு அந்த யோகம் வந்து ஆக மதுர மதுராபாகியம் அனன்ய போக்கியம் மேல சாதிக்கப்படும். ஆக மதுரையில் இருக்கிறவா தான் அனுபவிக்கிறதுக்கு பாய் புண்ணியம் பண்ணியிருந்தா போல் இருக்கு. அதனால அங்க அனுபவிச்சான். ஆனா சரித்திர பிரகாரம் பார்க்கிற காலத்துல அவன் மதுரா பாக்கியமா இருந்தா தெரியல. கடைசியில தான் மதுரைக்கு வந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவர் ஒருத்தி மகனாய் ஒழித்தோழரா என்றபடி அன்னைக்கே மதுரைக்கு இதுக்கு போயிட்டான், கோகுலத்துக்கு போயிட்டான். அப்படின்ட்டு சுவாமி சாதிக்கம் மதுரா பாக்கியம் அப்படின்னு சாதிச்சாரு அப்படின்னு கேட்டவனாக்கே பதத்தை இப்படியும் பிரிக்கலாம். மதுரா அபாக்கியம் அப்படின்னு பிரிச்சா மதுரா பாக்கியம் சம்ஸ்கிருதத்துல ரெண்டும் ஒண்ணுதான். அதனால மதுரா அபாக்கியம் மதுரை கொடுத்து வைக்கல இந்த ஆயுஷரை கொடுத்து வச்சா தம் கண்ணால அழிக்கிறதுக்கு இந்த ஆயுஷரை கொடுத்து வச்சா அப்படின்னு திருவண்ணம் இருக்கலாம் போட்டுக்கு சுவாமிக்கு
அதனால மதுரா அபாகியம் பொதுவா சாதிச்சார். அங்க அவதரி சொல்கிறாரே மதுரைக்கு பாக்கியம், மதுரா அபாகியம் அன்னைக்கே பிறகு கோபுரத்துக்கு போயிருக்கிறதுனால மதுரா அபாகியம் என்று குரல் சொல்ல முடியாது, அதனால சாதிச்சாச்சு. மதுரா அபாகியம் அனன்ய போஜ்யமீடே அப்படின்னா எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா அனன்ய போஜ்யம், அந்த ஐஸ்வரத்தோட பிறரால அதாவது பக்தர்களை தவிர பிறரால அனுபவிக்க முடியாதவன். ராமாயண காலத்துல தண்டகாரணத்தில் வந்திருந்தான மதுரைகளெல்லாம் ஐஸ்வரலா வந்திருக்கிற அப்படின்னால பக்தர்களாவினால பக்தர்களுக்கெல்லாம் அந்தந்த ஜென்மத்திலேயே மோட்சம் இல்லை. பிரபந்தனுக்கு தேகாவதானத்துல அதே ஜென்மத்தில மோட்சம், பக்தர்களுக்கு பிராரத கண்டன் எல்லாம் தொலைகிறதில்ல. எந்த கண்டத்தினால சரீரம் ஏற்படுறதோ அந்த சரீரத்தை அந்த ஜென்மத்தை அனுபவிச்சுட்டு பாக்கி கண்டங்களுக்கு பல ஜென்மங்களை வாழ்ப்பான். ஆக ராமன் அனுபவிக்கிற காலத்துல மன்மக மன்மகனாக அவன் சேவைக்கு சாதிச்சோடனே அவெல்லாம் என்ன நினைச்சா மகர்ஷிகள் எல்லாம், ஐயோ நாமெல்லாம் இப்ப ஆனா பிறந்து தொலைஞ்சிட்டோன்னு இந்த அழகனை பார்த்தா நாமெல்லாம் ஏன் பெண்ணா பிறந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சா ராமன் அதை மனசுல இருந்து அப்புறம் அனுகிரகிச்சாரு. எப்படி ஆயுள் பாரியில் அவர்கள் மகர்ஷிகளாக ஐசியில் ஆவர்கின்ற காலத்துல அதே ராமன் கண்ணனாக அவதரிச்சு அவர்களோடு கூடி குலாவும் கூடி அவள் நினைச்ச பாக்கியத்தை அவளுக்கு அதை கொடுத்தாரு சுகத்தை வாழும். அதனால அனன்ய போக்கியம், அனன்ய போக்கியம்னா நிறைய போக்கியம் அனுபவிக்க அனுபவிக்க மனசு தாங்க முடியாமல் நேரம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் ஏதோ எந்த வஸ்து தோன்றதோ அந்த வஸ்து நிறைவேயம் சொல்றது நிறைசெய போக்கியம், அதை விட வசந்தது வேறது கிடையாது அத்தோட போக்கியம் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது அனன்ய போக்கியம், அனன்யா அப்படின்னா பரமே காந்தி அவ எப்பேற்பட்டவா, நம்ம பரமே காந்தியில் எப்பேற்பட்டவா அவள் தான் அனன்யாவில் வாழ்வா. அதாவது தேவதாங்கிற பிரயோஜனமாக தனக்கு பலமாக கருத மாட்டான், இன்னொரு தேவதைய அவர்கள் அணுக மாட்டார்கள். அதே போலவே எம்பெருமான எம்பெருமானே அனுபவிக்கணும்னு ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் இருக்கிறவா. அப்பேற்பட்ட பரமே காந்திகள் பிறரை மனசால அணைக்க மாட்டா, அனன்ய மனஸ்காலா இருப்பா எப்பொழுதும். அப்பேற்பட்ட அனன்யால்னா நம்ம பெரிய பரமே காந்திகளுக்கு இந்த ஏமரும்பான் எப்பொழுதும் போக்கியம் நிறைசை போக்கியமாக எப்பொழுதுமே இருந்திருப்பான். இந்த இடத்துல சுவாமி தேசியம் அனன்ய போக்கியம்னு சாதிச்சார். அனன்யாவுக்கு யாரை தவிர இன்னொருத்தருக்கு போக்கியம் இல்லைன்னா அவ என்ன யாருக்கு போக்கியம் இவன் அப்படிங்கிறது குறிப்பிடல. பொதுவா அனன்ய போக்கியம் தான் சப்தம் வந்திருக்கு. அதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க பரமே காந்திகளுக்கு எப்படி போக்கியமோ எம்பெருமான், தனக்குத்தானே போக்கியம் எம்பெருமான், அவனே தன்னை அனுபவிக்கிறான். இது என்ன புதுசா இருக்கு, தன்னைத்தானே அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் நினைப்பான். சில பேர் நம்ம காலத்துல பார்த்திருக்கலாம் கண்ணால பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டார். அவ போட்டோ சிலர் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சு போறோம் தெரிஞ்சுக்கோ, மனுஷன் நேரம் பார்த்தா அவனாயும் சி அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி அழகா போட்டோ எடுத்துருவா சந்தர்ப்பத்தில் அந்த படத்தை திரும்பி திரும்பி அவன் ஆசிர பசத்திலேயே அதுவும் வச்சுட்டு திரும்பி திரும்பி தான் போட்டோவையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா நானே இவ்வளவு அழகா இருக்குமா அப்படிங்கிற எண்ணம். அத மாதிரி எம்பெருமானும் தன்னை பார்த்து தானே சந்தோஷப்படுறான். பரமே காந்திகளுக்கு எப்படி பொய்க்குமோ அதே மாதிரி எம்பெருமான் தனக்குத்தானே பொய்க்கமாக இருக்கானவன். அப்படி கூட உண்டோ அப்படின்னு கேட்டவனா உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ரங்கநாதன் சன்னியில விரதானுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறார் வசிஷ்டர். நீ ராத்திரி முழுக்கூட நீங்க ரெண்டு பேரும் ஏகாந்தமா இங்க இருந்து ரங்கநாதனை சோதிச்சுட்டு பிரார்த்திச்சு நிற்க வேண்டியது. அப்பெல்லாம் நீண்ட காலம் ராஜ்யத்தை ஆண்டு நல்லது பிரஜைகளுக்கு நல்லது பண்றதுக்கு வேண்டிய சக்தியை எம்பெருமான் கொடுக்கணும் உங்களுக்கு, அதனால விரதானுஷ்டானத்தை இங்க பண்ணுங்க, சாப்பிடாம இருந்து ராத்திரி இருந்து கூட இருந்து பண்ணுங்கன்னா. எம்பெருமான் ரங்கநாதன் ஆராதிக்கிறார் அயோத்தியில அரண்மனையில. அப்போ பக்கத்துல பிராட்டி இருக்கா, அது வான்மீகி அழகா சொல்றார், சகபத்னியா விசாராஷ்யா நாராயணம் உபாகமது, நாராயணம் உபாகமது, நாராயணன் அங்க ரங்கநாதன், ரங்கநாதன் சேவிக்கிறான்.
உயர்ந்த ஒரு பொருளை சேவிச்சுட்டு அனுபவிக்கிற காலத்துல தனியா அனுபவிக்க முடியாது. எங்கன்னா அனுபவம் சேவிக்கிற காலத்துல நமக்கு அந்தரங்கமா இருந்தோம், வரையே ஜனவாலை வாண்டா நான் போயிட்டு வரையுங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா பெருமாளை நினைக்க மாட்டேன் அந்த சமயத்துல. ஐயோ அவன் சேவிக்கிறனாலே அவரையும் கூட அழைச்சி வராம போயிட்டமே அப்படின்னு பெருமாள் சமயத்துல இந்த நிலவு வந்துருவாரு. அதனால உசந்த வசுவை அனுபவிக்க சகாயம் சொல்லுவோம்.